எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நவ். ஆடுதுறை ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. தலைவராக டாக்டர் சி மணிவண்ணன் அவர்களும், செயலாளராக ஏ இஸ்மத் பாஷா, பொருளாளராக டி மோகன சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெறுகிறது. கௌரவ விருந்தினராக சினிமா மற்றும் தொலைக்காட்சி புகழ் ஈரோடு மகேஷ் பங்கேற்கிறார். நாள் 5/7/2023 புதன்கிழமை மாலை 6 மணி ஆடுதுறை வீரசோழன் திருமண மண்டபம், அனைவரும் வருக. நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கும்பகோணத்தில் இந்து மகாசபா தேசிய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் வலியுறுத்தல். அகில பாரத இந்து மகாசபாவின் தஞ்சை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கும்பகோணத்தில் ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் ராமநிரஞ்சன் தலைமையில் நடைபெற்றது. அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவரும் தேசிய துணைத் தலைவருமான த. பாலசுப்ரமணியன் ஜி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் பேசிய அவர், தென்னக திருப்பதி என போற்றப்படும் உப்பிலியப்பன் கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தி முடித்த தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் பாராட்டை தெரிவித்தார். நவகிரக கோவில்களான கஞ்சனூர் சுக்கிரன் கோவில் மற்றும் சூரியனார் கோவில், சூரியன் கோயில் உள்ளிட்ட நவகிரக கோவில்களின் கும்பாபிஷேகத்தை விரைந்து நடத்த வேண்டும் எனவும், நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க கொண்டு வருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு மத்திய அரசினுடைய அந்த திட்டம் தமிழகத்தினுடைய மக்களுக்கும் செயல்படுத்துவதற்கு அகில பாரத இந்து மகாசபா தமிழக அரசு அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆலய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் மற்றவர்களிடமிருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிறைய சொத்தை மீட்டிருப்பதாக தகவல் வருகிறது. அதற்கு இந்து மகாசபா பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.